வர வர இந்த கேப் புக் பண்ற ஆசையே போயிடுச்சுங்க. இப்பெல்லாம் கேப் புக் பண்ணும்போது எப்படி சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போகணும் கேப் புக் பண்ணா 250 ரூபாய் காட்டுதாப்பா, ஒரு 50 ரூபாய் போட்டு கொடுப்பா, நான் வந்து போய் விட்டுட்டு வந்துறேன் அப்படின்ற மாதிரி நார்மல் டேஸ்ல வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி நம்மளும் 50 ரூபாய் தானே போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவசர காலகட்டத்தில் ஏறி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா எப்ப இந்த வீக்கெண்ட் லாக்டவுன் அப்படின்னு ஒன்று வந்துச்சோ, இந்த சண்டே ஃபுல் லாக்டவுன் வந்துச்சு இல்லையா, இந்த டைம்லாம் வந்து கேபுக்காரவங்க காட்டில் வந்து மழை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஆயிடுச்சு. என்னன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் லாக்டவுன் வேறையா, சென்னையில் வந்து பூந்தமல்லியில இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. அப்போ வந்து சரி கேப் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து 400 ரூபா 450 ரூபா அந்த மாதிரி வந்து ரேட் வந்து காமிக்குது. சரிப்பா 400 ரூபா தான், அவசரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல பிக்கப்னா இந்த இடத்துல டிராப்னா அப்படின்னு சொல்லும் போது, என்னப்பா 400 ரூபாயா, டபுள் ஆகும்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு டிரைவர் தான் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேப் புக் பண்ணி பார்த்தா அவரும் சேம், எல்லாருமே எல்லா டிரைவர்ஸுமே வந்து ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி டபுள் ஆகும் டபுள் ஆகும் டபுள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி கேப் தான் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோ புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோ டிரைவர் கால் பண்ணி கேட்டா அவங்களும் சேம் இதே மாதிரிதான் வந்து சொல்றாங்க, டபுள் ஆகும், அதான் 400 ரூபானா 800 ரூபா, இவ்வளோனா இவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி எப்படியோ வந்து வேற பேசி கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி எப்படியோ சொல்லி 500 ரூபாய்க்கு வந்து நாங்க பூந்தமல்லிலிருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டோம். ஸோ அப்போ வந்து அவங்க கிட்ட கேட்கும்போது, ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்படி பண்றீங்க, நீங்க வந்து ஆப்ல ஒரு ரேட் வந்து காமிக்குது ஆனா நீங்க வந்து கேட்கும்போது டபுள்னு சொல்றீங்க, 50 ரூபா கூட கேட்குறீங்க, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க படுற கஷ்டமே வந்து எங்களுக்கு வந்து புரிஞ்சுச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னன்னா நீங்க சொல்றீங்க நான் 50 ரூபா கூட கேட்கறனால என்னப்பா இப்படி கேட்குறீங்க, ஆப்ல கொடுக்குற காசே வந்து கேட்கலாம்னு சொல்றீங்க. இப்போ 100 ரூபா நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அதுல 35 ரூபா கம்பெனிக்கே போயிருதுன்னா, முதல்ல 100 ரூபா கொடுக்குறீங்கன்னா 15 ரூபா தான் வந்து கம்பெனி வந்து எடுத்துட்டு இருந்தாங்க, 15% தான் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 35% கம்பெனிக்கே வந்து போயிருது. அப்ப நீங்களே நினைச்சு பாருங்க, எங்களுக்கு வந்து கம்பெனி கட்டுமா, இந்த பெட்ரோல் விற்கிற விலையில இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி நாங்க வந்து ஒரு ட்ரிப் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து கட்டுமா, அதனாலதான் நாங்க இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து கேட்டுக்கிறோம், ஏன்னா அப்பதான் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சமாவது கையில வந்து காசு நிக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து மன வருத்தத்தோட வந்து சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டாங்கன்னா அந்த காசு கையில வந்து திரும்ப அதை ரொட்டேட் பண்றதுக்குள்ள எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும், அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து இப்ப இருந்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸ்டார்டிங் எல்லாம் வந்து எங்களுக்கு ஓரளவு வந்து கம்மியா இருந்துச்சு, பெர்சன்டேஜ் வந்து 15% வந்து கம்பெனிக்கு போனனால ஓரளவு அப்பெல்லாம் வந்து நல்லா தான் வந்து இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் வந்து ரொம்ப மோசமா கேப் ஓட்டுறதே வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு மன வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போதான் வந்து இதை நோட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனா வந்து இருக்கும். இப்ப கேப் வந்து ஸ்டார்டிங்ல எல்லாரும் புக் பண்ணி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது கூட 50-60 ரூபாய் கூட வந்து கேப் வந்து கிடைச்சி ஈஸியா வந்து அதிகமா வந்து அதை யூஸ் பண்ணி பழகிட்டோம். ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஆட்டோவுக்கு போகும்போது அர்ஜென்ட்டா வந்து எப்போ நம்ம எமர்ஜென்சியா போகணும்னு நினைக்கிறவங்களோ அப்பதான் வந்து ஒரு சில பேர் வந்து சொன்ன ரேட்டை வந்து சொல்லுவாங்க, இவ்வளவுதான் போகணும்னா போ இல்லைன்னா விடு அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன ரேட்டை வந்து சொல்லுவாங்க. அதுவும் வெளியூர்காரெல்லாம் வந்து இருந்துட்டா அப்படின்னா தாறுமாறா வந்து ரேட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் எப்போ மாறுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேப் எப்போ வந்துச்சோ அப்போ வந்து நிறைய மக்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு கேப் புக் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து ஆட்டோட மவுஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ எப்படி வந்து ஆட்டோ வந்து பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து கேப் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணி பழக்க முடியுமோ நம்ம நல்லா யூஸ் பண்ணி பழகிட்டு இப்போ கம்ஃபர்டபுள் ஆகிட்டோம். நம்ம வந்து ஒரு இடத்துல புக் பண்ணி போனால் நல்லாயிருக்கும், போய் ஆட்டோ பிடிச்சி போகிறதுக்கு நம்ம வாட்டி கேப் புக் பண்ணால் டீசெண்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுள் வந்து பழகிட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து கேப் புக் பண்ணுறப்ப என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதே பழகினால இப்போ அவங்க வைக்கிறதான் சட்டம் அப்படின்ற மாதிரி கேப் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ரெகுலேஷன் வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து இப்போ கம்பெனி வந்து இந்த ஒரு ஆன்லைன் மாதிரிலாம் ஆப்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா 15% அவங்களுக்கு கமிஷன் வந்தாலே தாராளமான விஷயம். ஸோ அதை வந்து டேரெக்டாக அவங்க 15% வாங்கினாலே வந்து போதும், ஏன்னா அவங்களுக்கும் கட்டணும் இல்லையா, டிரைவர்ஸும் வந்து பாவம் காரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப பெட்ரோல் போட்டு பெட்ரோல் விற்கிற விலையில வந்து இந்த மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் கட்டுற மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தை வந்து இருந்துட்டு வந்துருக்கு. இது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நடந்த ஒரு விஷயம். ஸோ இதை வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், ஏன்னா இந்த ஒரு விஷயத்த வந்து பர்சனல் விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. அதுக்கு அடிதான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.